பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 21, பைபிள் ஆழங்கள் பாகம் 2 பகுதி 2, நியாயாதிபதிகளின் புத்தகம் பக்கங்கள் 1-2. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த நியாயாதிபதிகள் யார்? இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து பத்திரமாக அழைத்து கொண்டு வந்து யோர்தான் நதியின் கரை மட்டும் வழிநடத்தி செல்வதற்கு மோசேயை போல ஒரு பெரும் தலைவன் தேவனுக்கு தேவைப்பட்டான். அதே போலவே கானான் தேசத்தை சமாதானமாக பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு யோசுவா தேவைப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் தேசத்தை கொடுத்து விட்டிருந்தார். அவர்கள் அதில் குடியேறியும் விட்டார்கள். எனவே மோசே யோசுவாவை போன்ற வேறு எந்த பெரும் தலைவர்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவது தேவனுக்கு அவசியமில்லாதிருந்தது. ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில் எழும்பும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு சிறிய நியாயாதிபதிகள் போதுமானவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் கருதினார். அப்படி கர்த்தர் எழுப்பியிருந்த பல நியாயாதிபதிகளின் வரலாற்று புத்தகம்தான் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகமாகும். மேலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விரைவாக பின்வாங்கி போன காரியங்களையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன கூறியிருந்தார்? யாத்திராகமம் 23:24-31 கானானியர்களை முற்றிலுமாக அழிக்க சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றினார்களா? இல்லை. நியாயாதிபதிகள் 1:21-30 தங்களை சுற்றி இருந்த கானானியர்களை இஸ்ரவேலர் அழிக்காததால் என்ன சம்பவித்தது? கானானியர்களுடன் இஸ்ரவேலர்கள் தாராளமாக பழக ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் வியாபாரம் செய்து அவர்களுடன் திருமண உறவை ஏற்படுத்தி பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் வந்தார்கள். இப்படியாக கானானியருடன் இஸ்ரவேலர் நெருக்கமான உறவு கொண்டதின் விளைவு என்ன? இஸ்ரவேலரும் கானானியரின் தெய்வங்களான பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்க துவங்கினார்கள். யார் இந்த பாகால்? காளையின் உருவத்தில் இருந்த ஒரு ஆண் கடவுள். இந்த பாகால்தான் தங்களுக்கு மழையையும் செழிப்பையும் கொண்டு வருவதாக கானானியர்கள் எண்ணினார்கள். யார் இந்த அஸ்தரோத்? கானானியர்களின் பெண் கடவுளான இந்த அஸ்தரோத் பாகாலின் மனைவியாக கருதப்பட்டவர். அவள் இச்சைகளின் தேவதையாக இருந்து மக்கள் அவர்களுடைய பெண் மக்களை வேசிகளாக அவள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் விரும்பினாள். இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழி விலகி போய் கானானிய கடவுள்களை வணங்கினபடியால் தேவன் அவர்களை ஒரு மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவுடைய கையில் 8 வருடங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்.
அப்பொழுது தங்கள் சத்துருவின் பிடிகளிலிருந்து தங்களை விடுவிக்கும்படிக்கு தேவனை நோக்கி இஸ்ரவேலர் கதறின போது தேவன் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அவர்கள் மத்தியிலிருந்து ஓத்னியேல் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். அவன்தான் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்த முதல் நியாயாதிபதி ஆவான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3:8-10. அவன் மெசபோத்தோமிய ராஜாவை யுத்தத்தில் வென்று இஸ்ரவேல் மக்களை விடுவித்தான். அடுத்த 40 யுத்தம் எதுவும் இல்லாமல் இஸ்ரவேலர்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஓத்னியேலின் மரணத்திற்கு பின்பு அவர்கள் மறுபடியும் பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை மற்றொரு சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அந்த சத்துருவினால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது அதை தாங்க முடியாமல் அந்த இஸ்ரவேலர்கள் தேவனிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது அவர்களை விடுவிக்க தேவன் மற்றும் ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். அதற்கு பின்பு சில வருடங்கள் அவர்கள் சமாதானமாக இருந்தார்கள். பின்பு திரும்பவும் விக்கிரகங்களை வணங்க துவங்கினார்கள். இப்படியே அடுத்த 325 ஒரு சக்கரம் போல இவைகள் சம்பவித்து கொண்டிருந்தன. அப்பொழுது தேவன் 13 நியாயாதிபதிகளை ஒருவர் பின் ஒருவராக எழுப்பினார். தொடர்ந்து இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை நாம் நாளை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.